ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 3 தான். மறக்காம கீழே லைக் பண்றீங்க, அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லயே டெங்கனோ அங்க இருக்க டீமன் ஸ்லேயர் காப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சுறாரு. அங்க டெங்கன் வந்து பயங்கரமா கத்துறாரு, எல்லாருமே உங்களோட உயிரை குத்து இங்க ட்ரைனிங் எடுக்கணும், புரியுதுல? ஆனா பாவம் எல்லாருமே ரொம்ப ட்ரைனிங்ல நொந்து போயிடுறாங்க. இருந்தாலும் நம்ம டெங்கன் வந்து எல்லாருமே போட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு, உன்னோட ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாம உன்னால நெக்ஸ்ட் போகவே முடியாது, அதனால நீ ஃபர்ஸ்ட் பேசிக்க பர்ஃபெக்ட் பண்ணி ஆகணும். இதே மாதிரி அவங்களோட நிலைமை இன்னமும் மோசமாக ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒருத்தன் அப்படியே தோலையை ஒத்துக்கிறான், நீ வந்து எவ்வளவு வீக்கா இருந்தேன் வச்சுக்க, உன்னால எப்பயுமே மிச்சூரியும் சனாமியோட ட்ரைனிங்க உன்னால தாண்டி போகவே முடியாது. எல்லாருமே டெங்கனோட பேச்சு கேட்டு அங்க திரும்பவும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே என்ன திரும்ப யோசனை இருக்காங்க, இது வந்து ஒரு நரகம், அப்படி நாங்க இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சாலும் திரும்ப ஒரு நரகத்துல மாட்டிப்போம், இப்படி இவங்களும் யோசனை இருக்கும் போதே அங்க தாஞ்சிரும் ஓடி வரோம். இதை பாக்குற நம்ம டென்ஷன் அவரு ரொம்ப சந்தோஷமா வராரு, உங்களை திரும்பவும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுக்கும் மேல நான் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா நீங்க ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கீங்க, நீ வந்து நல்ல என்னோட கண்டிஷனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி அதை விடு, நீ இன்னொரு அப்பர் ரேங்க் டீமன் கூட சண்டை போட்டியாமே, ஆனா அப்படி இருந்தும் உன்னோட எல்லா பாடி பார்ட்டும் நல்லா இருக்கு, அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், ஏன்னா நீங்க இல்லைன்னா நான் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். சரி வா, உன்னோட லூசா இருக்கிற பாடியை நம்ம டைட் பண்ணலாம். ட்ரைனிங்னு ஒரு பேச்சு கேட்டோன்னே நம்ம தாஞ்சிரும் அவ்வளவு சந்தோஷமா வரான், அங்க ட்ரைனிங்கோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ட்ரைனிங்ல எல்லாருமே சோர்ந்து போன நிலைமையில போயின்னு இருக்காங்களா, அப்படி இருந்தும் நம்ம தாஞ்சிரோ புயல் மாதிரி போகிறானா? இதை பாக்குற எல்லாருமே அப்படி ஷாக்கா வராங்க, யார் யாருவேன்னு. அங்க தாஞ்சிரோக்கும் அந்த ட்ரைனிங் ரொம்ப ஃபன்னா போகுது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க டென்ஷனோட வைப்ஸ் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க தாஞ்சிரவும் இதுக்கு நந்த மிஷினுக்காக அவங்க நன்றி சொல்றாங்க, நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா நாங்க எல்லாருமே தான் உனக்கு நன்றி சொல்லணும். இந்த சைடு டெங்கனும் அங்க பயங்கரமா கத்தின்னு இருக்காரு, நீங்க எல்லாருமே நல்லா சாப்பாடை சாப்பிடணும், அப்படி நீங்க நல்லா சாப்பிடலன்னா சாயந்தரம் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க ரொம்பவும் கஷ்டமாயிடும், அதனால வாங்க சாப்பிடலாம், யாரு வந்து சரியா சாப்பிடலையோ அவங்களோட ட்ரைனிங்க நான் இன்னமும் ஏத்தி விட்டுருவேன். இதை கேட்டோன்னே ஆளுங்க அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, அங்க எப்படியாச்சும் சாப்பிட்டுனோ அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க. இந்த சைடு தாஞ்சிரவும் சாப்பிட்டுருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏய் நான் கேள்விப்பட்டது உண்மைதானா, அதாவது இன்னைக்கு உனக்கு பேட்ரோலிங் டியூட்டி இருக்குல்ல, அது என் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறியா? அப்படி எல்லாம் என்னால பண்ண முடியாது, ஏன்னா பேட்ரோலிங் டியூட்டி உனக்கு நைட்ல இருந்ததுன்னா நீ காலையில தான் ட்ரைனிங் பண்ண தேவையில்ல. இதை கேட்டு நம்ம டெங்கனுக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்ல. இதுக்கப்புறம் நைட் ஆயிது, அவங்க ரெண்டு பேருமே பேட்ரோலிங் பண்ண போயிடறாங்க. அங்க இருக்க ஒருத்தனும் சொல்றான், இப்பெல்லாம் நைட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல, என்னதான் பயங்கரமா இருந்தாலும் அவளுக்கும் நிறைய டீமன்ஸ் வந்து தெரிய மாட்டு, ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா டீமன்ஸ் வந்து நெசுக்குவதா தேன் இருக்காங்களா, ஆனா யாருமே அப்படிப்பட்ட விஷயத்த டீமன்ஸ் கிட்ட இருந்து கேட்கவே இல்லையப்பா. அதுவும் உண்மைதான், ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஆசை, இந்த மாதிரி டீமன்ஸ் அது வந்து திரும்பவும் வரக்கூடாதுன்னு ஒரு ஆசை, நீ சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அதாவது டீமன்ஸோட லிங்க் அது கடந்த 1000 வருஷமா ஓடினு இருக்கு, அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அந்த விஷயம் வந்து காலி ஆகாது. இப்படி ஒண்ணு பேசினு இருப்பானா அந்த பையன் பார்த்தா திடீர்னு மாஞ்சு போயிடறான், அவனு அங்க தேர்றானா திடீர்னு அவன் பயமுத்திடறான். இப்படி இவங்கள ஃபன் பண்ண இருக்கும் போது சைட்ல ஏதோ ஒரு சவுண்டும் கேக்குது, ஆனா அவளைக்கும் அந்த சவுண்டை இவங்க கண்டுக்கல, அப்படி இக்னோர் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நீ வந்து திரும்பல என்ன அப்படி பயமுத்தாத, ஏன்னா நம்மளோட பேட்ரோலிங் டியூட்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி இவங்களும் போயின்னு இருப்பாங்களா, பின்னாடியே ஒரு டீமனோட கண்ணும் இருக்கு, அந்த கண்ணுல 4 எழுதி இருக்கு. இதுக்கப்புறம் அங்க காலையில இது திரும்ப அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அங்க டெங்கனும் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு பேரை உருவாக்க சொல்றாரு, அந்த பேர்ல பேசிக்கலா என்ன பண்ணனா அவங்கள தூக்கின்னு நம்ம ஓடணும். அங்க தாஞ்சிரவும் சம வேகமா ஓட ஆரம்பிக்கிறான், பின்னாடியே நம்ம டெங்கனும் அங்க இருக்க ஆஷிரா காப்ஸ கத்துறான், நீங்க எல்லாம் ஓடுங்க ஓடுங்கன்னு. ஆனா கடைசியில அந்த ட்ரைனிங்னால எல்லாருமே ரொம்பவும் களைச்சு போயிடறாங்க, ஆனா தாஞ்சிரோ இன்னமும் டயர்ட் ஆகல. இதை பார்த்துன்னு இருக்க அங்க இருக்க ஒருத்தனும் சொல்றான், நம்ம அப்ப டீமன்ஸ் அழிக்கணும்னா நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாமினா இருக்கணுமா, அதாவது இவன் கிட்ட இருக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் அங்க சாப்பிடும் போதே அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம தாஞ்சிரோ கிட்ட கேக்குறாங்க, ஆமா அப்ப டீமன்ஸ் கூட நீ எப்படி சண்டை போட்ட? நம்ம தாஞ்சிரவும் அங்க ஆர்வத்துல மிக்சூரி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இவனும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடறாங்க, எப்பா போதும் நீ வந்து இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அங்க இன்னொருத்தனும் சொல்றான், சில விஷயம் இப்படியும் இருக்கு, அதாவது நார்மலான பீப்புள்ஸால அந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியாது. இதுக்கப்புறம் அவங்களோட ட்ரைனிங் ஆரம்பிக்குதான். அங்க டெங்கனும் சொல்றாரு, நீங்க வந்து அந்த மவுண்டனை சுத்திட்டு இங்க வரணும். ஆனா இதை கேட்கிற எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாயிடறாங்களா. இதை பாக்குற டெங்கனுக்கு அங்க இன்னமும் கோவம் வருது, நீங்க ஒண்டி ரவுண்ட் அடிக்காம வந்தீங்க அவ்வளவுதான், இன்னைக்கு நைட் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. இதனாலேயே அவங்களுக்கும் வேற வழி இல்லாம போகிறதுக்கு தயாராகிறாங்க. சரி எல்லாருமே ஓடுங்க, நீங்க இப்பயே கலைச்சு போயிட்டா அவ்வளவுதான், உங்களால எப்பயுமே ஸ்டாங்கா மாற முடியாது. இந்த சைடு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஹினாச்சுரோ நம்ம தாஞ்சிர கிட்ட சொல்றா, நம்ம டெங்கன் பாக்குறதுக்கு தான் அவ்வளவு ஹார்டா இருப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு சாஃப்ட் தெரியுமா. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நேத்தே ஒரு விஷயம் நடந்தது, நேத்து அந்த மவுண்டன்ல எல்லாருமே ரவுண்ட் அஸ்ட் வர வரைக்கும் இவரும் சாப்பிடாம தான் இருந்தாரு, ஏன் கடைசியில மீதி இருக்கிற அந்த பர்சன் அவனை தூக்கினதுக்கு இவரே போனாரு. ஏய் உனக்கு வந்து தெரியுதுல இந்த மாதிரி என்னாலயும் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியுதுன்னு, எப்படி பார்த்தாலும் மாஸ்டர் வந்து என் கிட்ட சொல்லிருக்காரு, அதாவது இவங்க எல்லாரையுமே நான் தான் பாத்துக்கணும்னு, அதனால இவங்க எல்லாரையுமே நான் அப்படியே விட்டு வர முடியாது,
அங்க தாஞ்சிரவும் ஓடி போகும்போது யோசிக்கிறான், யாரெல்லாம் ஆஷிராவா மாறி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உண்மையிலேயே நல்லவங்க. இதுக்கப்புறம் சீனா பாஸ்டுக்கு போது அங்க இவங்க ரெண்டு பேருமே காம்படிஷன் பண்ணிருப்பாங்களே, அங்க தாஞ்சிரவாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல சாப்பிட முடியல, இதே மாதிரி போச்சுன்னா நான் தோத்து போயிடுவேன், நான் தோத்து போயிட்டா அவ்வளவுதான், மாஸ்டர் கிட்ட ப்ராமிஸ் வேற பண்ணிருக்கேன், அதை நான் எப்படி நிறைவேற்றது, ஏன்னா கியூவை நான் எப்படியாச்சும் ட்ரைனிங் குள்ள எத்தனும். அங்க கியூவும் சொல்றான், எனக்கு வந்து இன்னொரு ஒரு பிளேட்டை கொடுங்க. இதை பாக்குற நம்ம தாஞ்சிரோ ரொம்ப ஷாக் ஆயிடறான், என்னது இன்னொன்னு, இது தாஞ்சிரோ இந்த காம்படிஷன்ல நான் ஃபெயில் ஆயிட்டா நான் வந்து உங்ககூட ட்ரைனிங் வருவேன், இதுவே நான் ஜெயிச்சிட்டா நான் வந்து ட்ரைனிங் எடுக்க கூடாது, அதுதானே டீல? ஆமா அதே தான். அப்பனா இதுதான் என்னோட கடைசி பிளேட்டு, என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது, உன்னால ஜெயிக்க முடியுமா? அங்க தாஞ்சிரோ ஒத்துக்கிறானா, அவங்க ரெண்டு பேரோட காம்படிஷனும் ஆரம்பிக்குது. இந்த சைடு சனாமியும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருக்கான், அங்க அபுனயம் வரான், ஹேய் நான் என்ன லேட்டா வந்துட்டேனா என்ன? இல்ல இல்ல நானே இப்பதான் வந்தேன். சரி நீ வந்து இத சொல்லு, அதாவது மெம்பர்ஸ் கூட ட்ரைனிங்ல எப்படி போகுது, அது உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்து தெரியல, அவங்கள வச்சு நம்மளால அப்பர் டீமன்ஸ் கூட சண்டை போட முடியுமான்னு. எனக்கும் அதே விஷயம் தான், ஆனா என்ன பண்றது, நம்ம அவங்கள ட்ரெயின் பண்றது அந்த விஷயம் வந்து மாஸ்டரே சொல்லிருக்காரு, அதனால நம்ம ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். சரி சொல்லு, இந்த மாதிரி நீ எதுக்கு எனக்கு கூப்பிட்டுருக்க? நான் வந்து அன்னில இருந்து அந்த விஷயத்த பத்தி தான் யோசிச்சு இருக்கேன், நம்ம வந்து எவ்வளவு டீமன்ஸ் அங்க அழிச்சோம், அப்படி இருந்தோம் அந்த டீமன் அது வந்து மஞ்சு போயிச்சு. ஆமா அதே விஷயத்த பத்தி தான் நானும் யோசிச்சிருந்தேன், ஏன்னா ஒரு தடயமும் இல்ல அங்க மாறிடுறதுக்கு, ஏன்னா அந்த கதவு பின்னாடி அப்படி என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல, அது என்ன டீமன்ஸோட ஹைட் அவுட்டா, ஏன்னா அதை பத்தி நம்மளுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. நானும் அந்த கேஸ்ல நிறைய வாட்டி திரும்பவும் எக்ஸாமின் பண்ண, இருந்தாலும் எனக்கு எந்த விதமான விஷயமும் கிடைக்கல. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா அன்னில இருந்தே டீமன்ஸோட நடமாட்டம் இந்த சிட்டிக்குள்ள இல்லவே இல்ல. அப்பனா என்ன அர்த்தம், இது வந்து உண்மைதான், அதாவது அந்த டீமன்ஸ் அவங்க எல்லாருமே நம்ம தாஞ்சிரோட சிஸ்டர் பின்னாடி தான் இருக்காங்க. அப்பனா ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது, அதாவது கூடிய சீக்கிரத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எனக்கு கடைசியில எப்படியும் நான் தான் எல்லாத்தையும் அழிக்க போறேன். டீமன்ஸ்ல இருக்காப்ஸுக்கு இது வந்து ஒரு கசு மாதிரி தான், ஏன்னா எப்பெல்லாம் நான் வந்து மத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறனோ அப்பெல்லாம் என்னோட மைண்ட் அது வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடும், ஆனா எப்பெல்லாம் அந்த சுச்சுவேஷனை நான் வந்து நல்லா யோசிக்க ஆரம்பிக்கிறனோ அப்ப என்னால யோசிக்கிறத நித்த முடியல, அதாவது இதுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறத என்னால நித்தவே முடியல. இந்த அமைதி எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும்ல அதே மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் சொல்றது வேஸ்ட் தான் சொல்லுவேன், ஏன்னா இதுக்கு மேலேயும் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. சரி என் கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு, நானும் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லலான்னு இருக்கேன். சரி நானே சொல்றேன், சரி வா என் கூட சண்டை போடு. அதே தான், அதே விஷயத்த தான் நானும் சொல்லலான்னு இருந்தேன். இந்த சைடு தாஞ்சிரவும் அங்க இருக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான், அங்க தாஞ்சிரவுக்கு அவங்க நன்றியை சொல்றாங்க, ஏன்னா நீ தான் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டா இருக்கல எங்க எல்லாருமே காப்பாத்தின, நீங்க நன்றி சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா நான் அது எல்லாத்தையும் தனியா பண்ணல, உன் கூட அந்த போர் மாஸ்க் பையன் அந்த எல்லோ ஹேர் பையன் எங்கன்னு, நீங்க நாலு பேருமே அங்க இல்லைன்னா அவ்வளவுதான், எங்களால அடுத்த நாள் சூரியனை பாத்திருக்க முடியுமா, அதுவே ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருந்திருக்கும், ஏன்னா என்னாலே உறுதியா சொல்ல முடியும், ஏன்னா நீங்களா இல்லாம நாங்க எல்லாருமே அங்கல இருந்து உயிரோட வந்திருப்போமான்னு எனக்கு தெரியல, அது வந்து உண்மைக்கும் ஒரு மிராக்கிள் தான். இப்படி சொல்லிக்கினே மாக்கியவும் அங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம்பா, இந்த மாதிரி டெங்கன் இன்னமும் அங்க சண்டை போடணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன், அதுக்கும் மேல ஒரு நைட்ல எல்லாம் இந்த விஷயத்த பத்தி தான் பேசுவா தெரியுமா, இதுல இருந்து அவரு எதுக்கு பின்னாடி வந்தாரு அப்படின்னு அவரே அவரு திட்டிப்பாரு, அதனாலதான் தாஞ்சிரோ பிளீஸ் மூசான நீ தான் அழிக்கணும், நான் வந்து கண்டிப்பா அழிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம டெங்கனும் அங்க சொல்றாரு, இன்னைக்கு நம்ம மவுண்டன் ரன்னிங் அதை வந்து நான் கேன்சல் பண்றேன், அதுக்கு பதில் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், அது என்ன ட்ரைனிங்னா நம்ம எல்லாருமே சண்டை போட்டுக்க போறோம், அதனால வாங்க எல்லாருமே மவுண்டனை நோக்கி போகலாம், ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே நைட்ல தான் டீமன்ஸ் கூட சண்டை ஏற்படும், அதனால நீங்க எல்லாருமே உங்களோட கண்ணை இன்னமும் ஷார்ப் ஆக்கிடுங்க, ஏன்னா நீங்க இருட்டுல என் கூட சண்டை போட போறீங்க, அதனால நீங்க ஒரு விஷயத்த உணரணும், அதாவது நான் தான் இந்த சண்டையில உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமனு, நான் ஒரு டீமனை உங்க மேல தாக்க ஆரம்பிப்பேன், உங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும், அதே மாதிரி தாஞ்சிரும் உனக்கும், நீ வந்து மத்தவங்களே ப்ரொடெக்ட் பண்ணும், அது கூடவே நீ என்னையே தோக்கடிக்கணும். இதுக்கப்புறம் அந்த சண்டையை ஆரம்பிக்குது, யாருக்குமே ஒண்ணுமே தெரியல, ஆனா டெங்கன் பயங்கரமா அடிச்சு எல்லாருமே தள்ளி விட்டுறாரு, அங்க யாருக்குமே டெங்கன் நகர்றது அது கூட தெரியல. அங்க தாஞ்சிரவும் யோசனை இருக்கான், டெங்கன் வந்து ஒரு பழைய நிஞ்சா, அதனால இது ஆப்வியஸ் தான், அவரோட மூவ்மெண்ட் எதுவுமே தெரியாது அவ்வளவு சீக்கிரத்துல, அதுக்கும் மேல அவரோட ஸ்மெல்ல வச்சு கூட என்னால ட்ராக் பண்ண முடியல, இப்போ அவரு எங்கதான் இருக்காரு, இப்படி ஒன்னு யோசனை இருக்கும் போது முன்னாடி மூணு பேர் இருப்பாங்களா, அவங்க மூணு பேருமே நம்ம டெங்கன் தோக்கடிச்சுட்டு முன்னாடி வராரு, அங்க திடீர்னு மூணோட லைட்டும் பட ஆரம்பிக்குது, இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்து அலற ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு பையனும் சொல்றான், இது வந்து இம்பாசிபிள், எங்களால எப்படி ஒரு ஆசிராவ தோக்கடிக்க முடியும், நீ என்ன டீமன்ஸ் கிட்டயே சண்டை போடும் போது இதே விஷயத்த நீ சொல்ல போற, இப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு போடுதான் அப்படியே ஆளு மயங்கிறான். அங்க தாஞ்சிரவும் சொல்றான், டெங்கன் அவர் வந்து ஒரு பழைய ஆசிரா, அதனால நம்மளோட எல்லா மூமெண்ட்டையும் அவரால் ட்ராக் பண்ண முடியும், அதனால எல்லாருமே என் கிட்ட வாங்க, அட்டாக் பண்றதுக்கு எந்த விதமான ஓப்பனிங்கையும் விட்டு வைக்க கூடாது. இதை கேட்டோன்னு எல்லாருமே ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க, ஆனா அதுக்குள்ளேயே டெங்கன் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிடறாரு. அங்க தாஞ்சிரவும் நடுவில் வந்து ஹெல்ப் பண்றான் அவங்களை காப்பாத்தணும்னு, ஆனா அவங்களோட ஸ்வாடு டச் ஆன அத்த செகண்டே அங்க பயங்கரமா புயல் காத்தடிக்க ஆரம்பிக்குது, அங்க இருக்க எல்லாருமே பந்து போய் அப்படி இப்படி நீச்சுக்கிறாங்க. தாஞ்சிரோ உன்
கிட்ட எதிர்பார்த்தது எல்லாமே இருக்கு. நீ வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்க. நான் நினைச்சு பார்த்த மாதிரியே இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுக்கும் மேல இவரோட கையில நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. அங்க அவங்களோட சண்டையை ஆரம்பிக்குதா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க மத்தவங்க தான் ஆச்சரியமா இருக்காங்க. என்னால நம்ப முடியல, இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு இப்பதான் புரியுது, அதாவது இது யாரோட சண்டைனா அப்பர் ரேங்க்ல இருக்க டீமன்ஸ் கிட்ட தப்பிச்சவங்களோட சண்டை இந்த மாதிரி இருக்கும் போல. இந்த சைடு அவங்கள சண்டை போட்டுன்னு இருக்கும் போது டெங்குன்னு யோசிக்கிறாரு, பரவாயில்ல டாஞ்சிரோ, எதிர்பார்த்த மாதிரியே நீ ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்ப நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருக்க. அங்க இவங்க ரெண்டு பேருமே ஆக்ரோஷமா சண்டை போடுறாங்களா, இதை பாக்குற மத்த ஆளுங்க அவங்களுக்குள்ள ஆர்வம் வந்து அவங்க எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அங்க இருக்க எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சீனை காட்டுறாங்க. நான் எதிர்பார்க்கலப்பா, இந்த மாதிரி நீங்க எல்லாருமே தோத்துட்டீங்க, நீங்க எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க இன்னொருத்தன சொல்றான், எங்களால இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது, அதாவது நாங்க யாரு கூட சண்டை போடுறனா ஒரு பழைய ஆசிரியர் கூட சண்டை போடுறோம். நான் ஒண்ணும் உங்களை பயமுத்துறதுக்காக எல்லாம் இதை பண்ணல, தெரியுதுல, எனக்கு வந்து நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அப்பர் ரேங்க்ஸ் டீமனை கண்டிப்பா இந்த ஹாசிராசும் தாஞ்சிரவும் சேர்ந்து அழிப்பாங்கன்னு. இது கேக்குற மத்தவங்களும் அங்க அக்ரி பண்ணிக்கிறாங்களா. அங்க இருக்க இன்னொருத்தன சொல்றான், நாங்க வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா அப்போதான் இவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். இது கேக்குற மத்தவங்களும் ஆமா ஆமான்னு சொல்றாங்க. அங்க டெங்கனுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இதுக்கப்புறம் அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க, அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆர்வமா திரும்பவும் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் அவங்களோட வழியில ஸ்ட்ராங் ஆவாங்க. தாஞ்சிரோ, இப்ப எனக்குன்னு உன்கிட்ட சொல்லி தரதுக்கு எதுவும் இல்ல, அதனால நீ இப்ப போலாம். நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்பர் ரேங்க்ல இருக்க எல்லா டீமன்ஸையும் நம்ம தோக்கடிப்போம். ஆனா இது எல்லாமே எப்ப முடிவுக்கு வரனா, நம்ம மூசான் கிபுத் சுஜிய தோக்கடிச்சா வண்டிதான். அதனால எல்லாத்தையும் நான் உன் மேல விடுறேன், நான் வந்து கண்டிப்பா தோக்கடிப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. அங்க தாஞ்சிரோக்காக எல்லா பொருளையும் பேக் பண்ணி நம்ம தாஞ்சிரோக்கும் தராங்களா. அவனும் அங்க பாய் சொல்லிட்டு போறான், இந்த மாதிரி நான் கண்டிப்பா திரும்ப உங்களை சந்திப்பேன், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தோக்கடிக்கலாம். தாஞ்சிரோ, எங்க எல்லாருக்குமே உன் மேல நம்பிக்கை இருக்கு, அதுக்கும் மேல கண்டிப்பா ஒரு நாள் நம்ம திரும்பவும் சந்திப்போம். இப்படி சொல்லிட்டு தாஞ்சிரவும் அங்கிலிருந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் மியூச்சரோட பேசுக்கு வரானா, அங்க அந்த குரோவும் சொல்லுது, நீ வந்து இன்னமும் நல்லா உழைக்கணும். இங்க அங்க உள்ள போய் பார்க்க அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான், ஏன்னா எல்லாருமே அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அங்க உள்ள இன்னொருத்தனை சொல்றான், என்னால இதுக்கு மேலேயே இதை பண்ண முடியாது. நீ வந்து என்ன சொல்ற, நீ இதே மாதிரி டீமன்ஸ் அட்டாக் பண்ணும் போது சொன்னேன்னு வச்சுக்கிய, டீமன்ஸ் உன்ன அப்படியே முழுங்கிடும். அவன் அங்க தாக்கலான்னு வருவான், அதுக்குள்ளேயே மியூச்சரோ ஒரே போட்டுதான் ஆளு அப்படியே காலி ஆயிடுறான். நீ ஒண்டி ரியலான ஃபைட்ல இருந்தேன்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான், நீ மூணு வாட்டி வந்திருப்ப. இவன் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே லைக் பண்றீங்க, அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.